என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் டாக்டர் பிரையன் வாய்ஸ். அவருடைய சம்பவங்களை, அவருடைய அனுபவத்தை, எப்படி அவருக்கு இந்த முன்ஜென்மம் முன்பிறவி இதில் வந்து அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அனுபவங்களை, அதாவது அவரோட பேஷன், கேத்ரின் ஒரு பேஷன் வருவாங்க, அவங்க மூலிமா அவருக்கு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சயின்டிஃபிக்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து, அதாவது அவர் ஒரு சைக்கட்ரிக் டாக்டர், மவுண்ட் சீனா மெடிக்கல் சென்டரில் வேலை செஞ்சுருக்காரு, நிறைய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, நிறைய ரிசர்ச் பேப்பரெல்லாம் வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டர். அதாவது இந்த முன்ஜென்மம் முற்பிறவி இதை பற்றிலாம் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர், அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் மூலியமாக தான் நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட பதிவுகளை தான் உங்களுக்கு இதுக்கு முன்னே நான் கொடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படி என்ன அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு, எப்படி அவர் வந்து முன்ஜென்மத்தை முன்பிறவி அவர் நம்பினார், இத்தனைக்கும் அவர் ஒரு கிறிஸ்தியன், அவருக்கு வந்து இவர் அவருடைய கலாச்சாரத்தில் வாழ்க்கை முறையில் இந்த முன்ஜென்மம், அதை பிறவி மறுபடியும் பிறக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்பக்கூடியதுக்கான சாத்தியமே இல்லை. சரி, வாங்க அந்த சம்பவத்துக்கு போதும். அதுக்கு முன்னே யாரெல்லாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும், இன்னும் நிறைய வீடியோக்களை நான் போட முடியும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைய அந்த வீடியோவுக்கு, அந்த சம்பவத்துக்கு நம்ம போகலாம். டாக்டர் பிரையன் வாய்ஸ், அவர் மவுண்ட் சீனா மெடிக்கல் சென்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு சைக்கேட்ரிக் மனநல மருத்துவர். அவருக்கு நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. எவ்வளோ காலமாக அவங்கள வந்து மருந்துகள் மூலமாகவும் ஹிப்னோசிஸ் மூலமாகவும் குணப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் ஒரு நாள் அவருக்கு கேத்ரின் ஒரு பேஷண்ட் வராங்க. இந்த கேத்ரின் என்னன்னா, அவங்க வந்து இந்த மெடிக்கல் சென்டருக்கில், மவுண்ட் சீனா மெடிக்கல் சென்டர், இது மயாமியில் இருக்குது, அங்கே தான் இவங்களும் லேப் அசிஸ்டன்ட் டெக்னீஷியனாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அதிகமான மனப்பிரச்சனை, அதாவது தூக்கம் இருக்குது, இன்சோமினியா, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குறது, பலவிதமான ஃபோபியாஸ், அது முக்கியமாக வந்து தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு பயம், ஒரு மாத்திரை இப்படி போட்டு இப்படி தண்ணி குடித்து முழுங்குறதுக்கு கூட அவங்களும் முடியாது, அப்படி பயப்படுவாங்க, எங்கே அதை அடைச்சிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆங்ஸைட்டி, மன உளைச்சல், மன பாதிப்பு, டிப்ரெஷன், இதோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த இது இருக்குது, இந்த ஃபோபியாஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் அது வந்து போக வந்து கூட ஆகிட்டு போகுது, அவங்களால தாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய இந்த ஒரு முறை அவங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் காட் சர்ஜரி செய்ய போகிறாங்க. இந்த சர்ஜரிக்கு போகும்போது, ஆப்ரேஷனுக்கு போகும்போது, அங்கேயே அவங்களால வந்து அந்த சர்ஜரி செய்ய முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம், அவங்களுக்கு இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான பயம். அப்படி இப்படின்னு செஞ்சு செஞ்சுட்டு வெளியே வரும்பொழுது அவங்களுடைய நண்பரை பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப வந்து க்ளோஸான ஒருத்தர் வந்து எட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எட்வர்ட் பூல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ரொம்ப க்ளோஸ் அந்த டாக்டர். ஸோ இவங்களோட நிலைமைலாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயம், ரொம்ப டிப்ரெஷனு, ரொம்ப மனப்பாதிப்பாக இருக்குது, அதுவும் சம்மந்தம் இல்லாமல் தண்ணி மேலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன செய்கிறது, நீ கண்டிப்பாக வந்து தெரப்பிக்கு போகணும், யாருக்கிட்ட போகணும்னு சொன்னால் டாக்டர் பிரையன்ட்டு போ, அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கையாளுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் பிரையன் வாய்ஸ் இந்த முன்ஜென்மங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ அங்கே அனுப்பி விடுறாரு, நீங்கள் போய் அங்கே போயிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், இந்த எட்வர்ட் இருக்கார்ல, அவங்க கூட தான் இந்த கேத்ரின் வந்து ரொம்ப க்ளோஸு. ஒரு காலகட்டத்தில் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எட்வர்ட் வந்து கேத்ரினோட அப்பாவாக இருந்திருக்கார். அது இந்த சம்பவத்தை எனக்கு சொல்லி ஆகணும், இல்லைனா நான் மறந்துடுவேன். சரி, அப்புறம் அந்த கேத்ரின் வந்து போகிறாங்க, யாருக்கிட்ட, டாக்டர் பிரையன் அப்பாயின்மெண்ட் வச்சு போகிறாங்க. அவருக்கு நிறைய அசிஸ்டன்ட் இருக்காங்க டாக்டர் பிரையனுக்கு, இருந்தாலும் அவங்ககிட்டலாம் போகக்கூடாது, அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு முறை அவங்க ஒரு மியூசியம், ஆர்ட் மியூசியமுக்கு போயிருக்காங்க, ஒரு கலைக்கூடம், அந்த கூடத்தை போயிட்டு கண்காட்சிக்கு போயிருக்காங்க. அவரோட அவங்களுடைய காதலன் கூட போயிருக்காங்க, ஸ்டுவர்ட் அப்படின்னு அவர் பேர். கூட அவங்க கூட போய் அந்த கண்காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள கைட்ஸ் இருப்பாங்களே வழிகாட்டி, அவர் வந்து அந்த மியூசியமில் எகிப்து பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சில விஷயங்கள்லாம். இவங்க அவர் சொல்கிறத திருத்தி இன்னும் அவருக்கு தெரியாத விஷயங்களை நிறையாவே அவங்க சொல்கிறாங்க.
சொல்லும் பொழுது எல்லாமே கரெக்டாக இருக்கு. அந்த டூர் கைட் அந்த அந்த கைட் கூட அந்த வழிகாட்டி கூட அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இது படித்ததில்லை, ஆனால் வேறு ஏதோ உள்ளுக்கு இருந்து நமக்கு வந்து வருது நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரி இது இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பயங்களுக்காகவும் ஃபோபியாவுக்காகவும் அவங்க வந்து டாக்டர் பிராயன்ட்டு போகிறாங்க. இவங்க ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, இவங்க 27 வயசு அவங்களுக்கு. அப்போ மாடலிங் செய்கிறாங்க, இந்த மித்த மித்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் செய்கிறாங்க அந்த காலத்துலேயே அவங்க. அவ்வளோ அழகான பெண்ணு. அப்போ வெயிட்டிங் ரூமில் இருக்காங்க, டாக்டர் பிராயன் பார்க்குறாரு. ஓ ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, ஆனால் பார்த்தாலே தெரியுது அவங்க முகத்தில் வந்து டிப்ரெஷன் தெரியுது, ஒரு ரொம்ப ஒரு கலக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூப்பிட்டு உட்காந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாரு. சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் தூங்க முடியல, இந்த மாதிரி பயங்களாக இருக்குது, தண்ணியை பார்த்த பயமாக இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் நம்ம பேசின அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்னேன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்கும், குடும்பத்தில் எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை பற்றிலாம் விசாரிக்கிறாரு இந்த டாக்டர் பிரைன். வீட்டில் யார் இருக்கா, அம்மா அப்பா, அப்பா ஒரு கேரக்டர் எப்படி, அண்ணன், இதெல்லாம் விசாரிச்சுட்டு சரி எவ்வளோ காலமாக இருக்குன்னா ரொம்ப காலமாக எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி சின்ன பிள்ளையில் கண்டிப்பாக எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்கள ஹிப்னோசிஸ் செய்கிறது. ஆனால் அதுக்கு முன்னதாக இந்த ஹிப்னோசிஸ் செய்கிறதுக்கு முன்னே அவர் என்ன செய்கிறாரு, 18 மாதம் இவங்களுக்கு வந்து இந்த மருந்து மாத்திரைங்களை கொடுத்து வைத்தியம் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலை, எனக்கு மருந்து மாத்திரைங்களாம் வேணாம், அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் எனக்கு சைட் இஃபெக்ட் இருக்கும், நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால அதன் பிறகு அவருக்கு வழியே தெரியாமல் என்ன செய்கிறாரு, இவங்களை ஹிப்னோசிஸ் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே கைக்கு வரலை எதுவுமே வந்து பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹிப்னோசிஸ்க்கு வராரு. அவங்கள வந்து ஆழ்நிலைக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 3 வயசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா அவங்க தந்தை வந்து ஒரு குடிகார, அவர் 3 வயசு அவங்க பேபியாக இருக்கும்போது அவர் வந்து தப்பாக நடந்திருக்காரு. அந்த ஞாபகமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கு எப்படி நிறைய சம்பவங்களை அவங்க கொண்டு வர முடியுதுன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்கிறது இதில் தெரியுது. அப்போ அவங்க தந்தை வந்து ரொம்ப தப்பாக நடந்திருக்காரு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதன் பிறகு 5 வயசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா அவங்க ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது அந்த டைவிங் பாட் இருக்குல்ல, அதில் நின்றுதானே எகிரி குதிப்பாங்க, அப்படியே தண்ணியில் குதிப்பாங்களே, அந்த பாட்டில் அவங்க இருக்கும்போது யாரும் அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. அப்போ அவங்க போய் விழுந்த அந்த ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ டாக்டர் பிரைன் பார்க்குறாரு, ஒருவேளை இதுதான் அவங்க தண்ணிக்கு பயப்படுறதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னே வந்து அந்த பயங்கள் வந்து இதுக்கு முன்னே 5 வயசுக்கு முன்னே நிறையாவே இருந்திருக்கு. அவங்க அம்மாவும் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டருங்கெலாம் கூட்டி போய் எதுவுமே சரி வரலன்னு. அப்போ சரி 3 வயசை பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசு கொண்டு போகிறாரு. 2 வயசில் என்ன நடந்துச்சு சொல்லு, எங்கே இருக்க, என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு வெள்ளை பில்டிங் தெரியுது, அங்கே வந்து படி போகுது, அந்த வெள்ளை பில்டிங்க்கு முன்னுக்கு மார்க்கெட் பிளேஸாக இருக்குது, இது என்னடா புதுசாக இருக்குது, இது எந்த கதுவும் இல்லை, அந்த 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 பில்டிங்க்கு வந்து கதுவே இல்லை, எல்லாம் தூணாக இருக்குது, ஒரு மலை பிரதேசமாக இருக்குது, அந்த பில்டிங்க்கு ஒயிட் பில்டிங் அந்த வெள்ளை பில்டிங்க்கு முன்னே அங்கே எல்லாம் கூடையை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க, சந்தை அது ஒரு சந்தை, பொருள்கள்லாம் தோளில் வச்சு கொண்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கூடைக்குள்ளே வச்சு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே தண்ணி எதுவுமே இல்லை. சரி நீ யாருமா, உன் பேர் என்னது, எங்கே இது எங்கே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு 18 வயசு, என் பேர் வந்து அரோண்டா. என்னடா இது புது பேராக இருக்கு அரோண்டாவா, அப்புறம் ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாரு, ஒன்று கேள்வி கேட்குறாரு, சரி இங்கே கொஞ்சம் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு, இந்த இடத்துல வந்து தண்ணியே இல்லை, இங்கே தண்ணி இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே எந்த ஆறும் ஓடலை, இது ஒரு மலை பிரதேசமாக இருக்குது, அந்த மலையிலேருந்து தான் அந்த ஐஸு இதெல்லாம் கரைஞ்சி அங்கேருந்து வந்து தண்ணி நீர் வருது, அந்த தண்ணி தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு, கிணறு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்க, இந்த மாதிரி என் பேஷன் யாருமே சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் வேறு ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்னொரு லைஃப்பை சொல்கிறாங்க. அந்த லைஃப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ 25 வயசு, மரங்கள்லாம் இருக்குது, கல்லுங்கள்லாம் இருக்குது, கல் பாறைகள்லாம் இருக்குது, நெருப்பை வச்சு சமையல் செய்கிறோம் இதுதான் தெரியுது,
அப்புறம் எனக்கு ஒரு பேபி இருக்குது, 25 வயசு எனக்கு, எனக்கு ஒரு பேபி இருக்குது. அந்த பேபி பேர் வந்து கிளஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேபி வேறு யாரும் இல்லை, என்னுடைய உறவு பெண்ணு, என்னுடைய நீஸு ரெட்சோ, அவங்க தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நானும் ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று கேட்டதே இல்லையே, இது ரொம்ப ரொம்ப விதமாக ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்போ ஒரு சரி இப்போ ஒன்று கேட்டு பார்ப்போம், இவங்களுக்கு வந்து இந்த ஃபோபியாலாம் இருக்க, இதுக்கும் அந்த லைஃப்க்கும் இது இவங்க சொல்கிற சம்பவத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட கடைசி காலத்துக்கு போவோம், நீ உனக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு, ஏதாவது வாழ்க்கையில் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும்போது நம்ம கேத்ரின்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய அலை வருது, அலை வந்து அப்படி அந்த மரத்தெல்லாம் மோதி மரத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, அப்படியே வருது எங்கிட்ட வந்துருச்சு, நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு இருக்கேன், என் குழந்தை என் கையில் இருக்குது, ரொம்ப 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 கோல்டாக இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அந்த தண்ணி இருக்க ஏறுது, என் கையில் பிள்ளையை வந்து நான் காப்பாற்று ஆகணும்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிருக்கேன், ஆனால் எங்கேயுமே ஓட முடியல, சுற்றி வந்து தண்ணி ஏறிக்கிட்டே வருது, அந்த வெள்ளம் பெருக்கெடுத்துருச்சு, அப்போ என் குழந்தைய நான் காப்பாற்றுன்னு நினைக்கும் போது கூட ஓட முடியல, என்னால் முடியல, அந்த தண்ணி அப்படியே வந்து வாயெல்லாம் அடைச்சிக்கிச்சு, என் தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிச்சு, தண்ணி என்னால் முழுங்க கூட முடியல, ஏன்னா அந்த தண்ணி உப்பாக இருக்குது, என் குழந்தை என் குழந்தை கையை நழுவி விட்டு போயிடுச்சு, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது அவங்களும் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு திடீர்னு அப்படியே அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ நான் எனக்கு மேகங்கள்லாம் தெரியுது, நான் மேகத்துலேருந்து மேலே இருந்து பார்க்குறேன், என் குழந்தை என் கூட இருக்குது, நான் இருக்கேன், அப்புறம் என்னோடய இந்த வில்லேஜில் இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாமே இருக்காங்க, என்னுடைய மொத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல ஏதோ ஒரு புது விஷயத்தை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களையும் அழகாக ரிக்ரெஷன் வந்து கொண்டு வந்துட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறாரு. அவர் சரி போயிட்டு வரட்டுன்னு ரொம்ப யோசிக்கிறாரு, எப்படி இது வந்து சாத்தியமே இல்லையே, இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு மென்டல் அந்த ஒரு கெப்பாசிட்டியில் தான் இருக்காங்க, நல்ல ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சில பேருக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி கேட்குறது அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க ட்ராக்ஸ் எடுக்காதவங்க, இப்படிலாம் நல்ல ஒரு இது, அவங்க நடிக்கிற அளவுக்கும் அவங்க வந்து இல்லை, அது பார்க்க நடிக்கிற மாதிரியும் தெரியல, கற்பனை மாதிரியும் தெரியல, எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த நியூரோலஜிக்கல் இல்னஸும் இல்லை, அவங்களுக்கு வந்து சிந்திக்கிறதோ இல்லை பேசுகிறதுலோ எந்த குறைபாடும் ஒரு மென்டல் இல்லை அவங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. ஏன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அதுவும் இல்லை, இதெல்லாம் வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஏற்கனவே. இப்படி இல்லாத ஒரு பொண்ணு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க, அதுவும் இறக்குற வரைக்கும் சொல்கிறாங்க, இது புதுசாக இருக்க, இந்த மாதிரிலாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஓடுறாரு. எங்கே போகிறாருன்னா அவருடைய ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் சென்டரில் லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே லைப்ரரியில் போயிட்டு இந்த மாதிரி யாராவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டடிலாம் செஞ்சுருக்காங்களா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போய் படிக்கும்பொழுது இஎன் ஸ்டீவன்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் 2000 கேஸுங்களை பார்த்துருக்காரு, அதுவும் வந்து குழந்தைங்களுடைய முன்ஜென்ம அந்த நினைவுகளை வந்து அவரும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை வந்து அவர் படிக்கிறாரு. படித்து பார்த்தோன்னா ஆஹா இப்படின்னு ஒன்று இருக்கா உண்மையில் இருக்குது, அப்போ அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகி அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் அவங்க ரெகுலேஷனுக்கு வராங்க. வந்த பிறகு அவங்கக்கிட்ட சில மாற்றங்கள் வருது, அதாவது அவங்களுடைய இந்த ஃபோபியாஸ் இந்த நீரால் வந்த ஃபோபியா, தூக்கமின்மை, அந்த மன உளைச்சல், மன பாதிப்பு எல்லாம் அப்படியே அழகாக காணா போச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியமாயிரு, என்ன அது இது, ஒரு 2-3 பாஸ்ட் லைஃப் அவங்க பார்த்துட்டு வந்த பிறகு அவங்கக்கிட்ட இருந்த இந்த பெரிய நோய்கள்லாம் காணா போச்சு, இது ரொம்ப அதிசயமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்த மேலே ரொம்ப பெரிய கண், அதாவது வாழ்க்கையை பார்த்துட்டோம், அதாவது அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க, எங்கே இருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ரிக்ரெஷன் கொண்டு போகிற நிறைய அவங்க வாழ்க்கை எங்கெங்கே இருந்தாங்க,
எங்கெங்கே பெண்ணாக பிறந்தாங்க, ஆணாக பிறந்தாங்க, எந்தெந்த ஊரில் பிறந்தாங்க, எந்தெந்த இடத்துல பிறந்தாங்க எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ ஒரு முறை ஒரு லைஃப்பில் வந்து ஒரு 60 வயசு ஒரு பெண்ணாக இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இறந்தோன்னா அவர் கேட்குறாரு, அந்த கேள்வி கேட்குறாரு, இப்போ நீ இறந்துட்ட, நீ என்ன இருக்க, எங்கே இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இறந்துட்டேன், இப்போ நான் வந்து மிதக்கிறேன், ஒரு அழகான ஒரு பெரிய ஜோதியை பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப அப்படியே பிரகாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஜோதி. அந்த ஜோதியிலேருந்து எனர்ஜி கிடைக்குது, சக்தி கிடைக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு திடீர்னு வந்து அமைதியாக இருக்காங்க, அவரும் அமைதியாக இருக்கார். என்ன அது அமைதியாக இருக்காங்கன்னு திடீர்னு பேசுகிறாங்க, ஒரு விதமாக பேசுகிறாங்க, அது அவங்க பேசுகிறதே வந்து வித்தியாசமாக இருக்குது, அவங்க குரல்லாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள், நிறைய தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறைய கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வம், அந்த கடவுள் எங்கே இருக்கார், நம்ம மனசு நமக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கும் நம்ம வந்து கலங்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம கூட கடவுள் இருக்காரு, நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட தான் போக போகிறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து எதையும் அவசரமாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எது எதுவோ எப்போ நடக்கணுமோ அதை நமக்கு கிடைக்கும், எதுக்கும் அவசரப்பட்டு நம்ம ஓடக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் சேர்த்துக்க கூடாது, நமக்கு நேரம் வரும்போது எல்லாம் என்ன நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், நமக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, இது ரெண்டுமே இல்லாத நம்ம நம்ம வந்து எப்போதும் நித்தியமாக எப்போதும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேத்ரின்னு பேசுகிறாங்க. ஆனால் குரலெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னன்னா இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கார், எப்படி இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், மூணு விஷயம் சொன்னோன்னுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டண்ட் ஆகிட்டார், அப்படியே வந்து ஆச்சரியமாச்சு, அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மூணு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ரூமில் நீ நானும் இருக்கோம், இந்த ரூமில் உன்னுடைய மகன், சின்ன மகன் இருக்காரு, உன்னோட அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இது என்னது, என்ன என்னோட பர்சனல் விஷயத்த வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து உன்னுடைய மகன் எப்படி வந்து அந்த இருதய நோயால் இறந்தாரோ அவர் இங்கே இருக்காரு, அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமில், அவருக்கு ஹார்ட் வந்து திரும்பி இருந்ததுனால அந்த ஒரு இது கோழி சிக்கனுக்கு எப்படி இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, அது திரும்பி இருந்துச்சோ அந்த மாதிரி உனக்கு உன்னோட மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தனால அவர் இறந்துட்டார், அவர் வேற எங்கேயும் இல்லை, இப்போ தான் இந்த ரூமில் தான் இருக்கார், உன்னுடைய தந்தையார் கூட இந்த ரூமில் தான் இருக்கார், அப்பா இந்த ரூமில் தான் இருக்கார், அவருக்கு வந்து ஹெப்ரு அதில் வந்து ஒரு பேர் இருக்குது, அந்த ஒரு பேர் வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு பேர் சொல்லிவிட்டு அந்த பேர் தான் வந்து அவருக்கும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அவர் இறந்தது. அப்புறம் அவரோட பேர் வச்சு தான், மையமாக வச்சு தான் நீ உன்னோட பிள்ளைக்கு வந்து பேர் வச்சுருக்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னோன்னே அவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயமாச்சு, இவளுக்கு இந்த கேத்ரினுக்கு, அதாவது ஒரே மெடிக்கல் சென்டரில் வேலை செஞ்சாலும் இந்த விஷயம் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது 23 நாட்கள் தான் அந்த அடம் அவர் பிறந்த அந்த குழந்தை, டாக்டர் பிரையனோட குழந்தை பிறந்த 23 நாட்களில் அவருக்கு இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கடைசியில் செக் பண்ணி பார்த்தா அவர் இருதயத்தில் ஒரு கோளாறு, அது திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடைசியில் வந்து வீட்டிலே இறந்துடுறார், அந்த குழந்தை இறந்துடுது 23 நாள்லேயே. இந்த விஷயங்கள்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து இந்த பொண்ணு சொல்லுத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு, இது எப்படி உனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேத்ரின்ட்டு கேட்கும்போது கேத்ரின் சொல்கிறாங்க, மாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே நிறைய குருங்கள் இருக்காங்க, அவங்க தான் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறத வந்து எனக்கு கேட்குது, நான் இப்போ வந்து ஒரு சேனலாக உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மீடியமாக இருக்கேன் நான் உனக்கு சொல்கிறேன், நீ எனக்கு வந்து ஒரு டீச்சரு, நீயும் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும், இப்போ அவங்க சொல்கிறத வந்து நான் உனக்கு வந்து இங்கே சொல்கிறேன், அது மட்டும் இல்லை அவங்க எனக்கு சொல்கிறாங்க, நான் இந்த பூமியில் 86 முறை இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி எனக்கு தெரியுது அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. எப்படி நான் ஆச்சரியப்படுறனோ நீங்கள் ஆச்சரியப்படுறனோ அதை விட பெரிய ஆச்சரியம் அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ப ஆரம்பிக்கிறார், இப்படி ஒரு விஷயம் இருக்க அது வந்து அவருக்கு கிடைச்ச பாக்கியமாக அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இந்த குருகள் வந்து இன்னும் அது மட்டும் இல்லை இன்னும் வந்து நிறைய உபதேசங்கள்
கொடுக்குறாங்க, கேத்தரின் மூலமா கொடுக்குறாங்க. கேத்தரின் வாய்ஸே மாறிடுது, அவங்க வாய்ஸே இல்லை, அது வேற மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அது அந்த வாய்ஸும் கொஞ்சம் உறக்கமாக இருக்கு, உறக்க இருக்கு, லவுடராக இருக்கு. அந்த வாய்ஸ்லாம் அவங்க வந்து எல்லாம் பேசுறாங்க, நிறைய உபதேசங்கள் கொடுக்குறாங்க, எல்லாம் உயர்ந்த ஞானம் உள்ள உபதேசங்கள். அந்த அதாவது இந்த மெனி லைஃப் மெனி மாஸ்டர் ஆடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தயவுசெய்து இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து 1 hour மேலே உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆக இப்படி வந்து அவர் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு, இதெல்லாம் உண்மைதான், அவங்களுடைய நோயே தெரிந்து போச்சு, அவங்களுக்கு பெரிய மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து அவர் கண்ணால் பார்க்குறாரு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, தன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அது சொன்னதான் அவருக்கு வந்து பெரிய ஆச்சரியம். அப்போ அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாரு இது வந்து பொய் இல்லை அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த கேத்தரின் வந்து நடிக்கவும் வாய்ப்பு இல்லை, அவங்க பேசுகிற அந்த மொழி அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து உயர்ந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்பவே அவர் வந்து அதிர்ச்சியாகி இதை வந்து எப்படியாவது இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அவர் சொன்ன ரொம்ப தைரியசாலி தான் சொல்லணும். ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத சூழ்நிலை, எல்லாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு எவிடன்ஸை வந்து ஒரு சாட்சியை வச்சு எல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறதா தான் இருக்கும். அவருடைய நிறைய என்ன சொல்லுவாங்க படைப்புகளெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. இதை வந்து அவர் வந்து ரொம்ப பயந்தார், எப்படி இதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுவும் இந்த மேற்கத்திய வெள்ளக்கார மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தியனில் வந்து இது இல்லாத ஒன்று சொர்க்க நரகம் தான் சொல்லப்படுது, இப்படி பிறப்பு மறுபிறப்பு முன்ஜென்மம் இதெல்லாம் பற்றியும் பேசாதவங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு, ஆனால் இதில் உண்மை இருக்க சத்தியம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, சின்ன சின்ன டீட்டெயில் அந்த கேத்தரினோட சின்ன டீட்டெயிலெலாம் மாற்றி அவர் புத்தகமாக இதை வந்து வெளியாக்குறாரு. இந்த புத்தகத்துக்கு கண்டிப்பாக வரவேற்பு வரவே வராது, ஏதோ 1-2-3 தான் விற்பாங்க, இருந்தாலும் அந்த உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அவர் போட்டு கடைங்களை போய் கொடுக்குறாரு. ஒரு முறை ஒன்லி லவ் இஸ் ரியல் அதில் வந்து இது சொல்லியிருப்பார். கடையில் போய் அவர் பார்க்கும் பொழுது இது எவ்வளோ காப்பி இருக்குது கேட்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், எல்லா காப்பியும் முடிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய ஆர்டர் வந்திருக்கும் இந்த புத்தகத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம், உண்மையான கதைன்னு சொல்லலாம். அந்த கதையை தான் வந்து சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர். இதை வந்து 2-3 பதிவில் நான் போடலாம்ங்க, ஆனால் வேணாம் ஒரே பதிவில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியும், இன்னும் நிறைய சம்பவங்கள் அதில் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து சுருக்கமாக கொடுக்கணும், இல்லைன்னா டைம் ரொம்ப போயிடும், யாரும் சில நேரத்தில் சலிப்பு கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த அதாவது முற்பறவை பற்றி நிறைய பேர் முன்ன பேசியிருப்பாங்க, ஆனால் இந்த மாடர்ன் ஏஜில் நிறைய ரிக்ரெஷன் பாஸ்ட்லைஃப் ரிக்ரெஷன் தலைப்பினு கொண்டு வந்ததே டாக்டர் பிரைன் தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நம்ம பேசியிருக்கோம், அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டது, இன்றைக்கி நம்மளையும் புரட்டி போட்டிருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் நிறைய பதிவுகளோட உங்களோட சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி, யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணி ஆல்னு தட்டுங்க. இன்னும் ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவரை மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.